தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியது. நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு நான் ஜனாதிபதியான போது ஒரு நாள் எனது முதற்கட்ட பாதுகாப்பு படையினருடன் நகரத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு உணவகத்தில் எல்லோரும் அமர்ந்தோம். அவரவர் தமக்கு விரும்பிய உணவுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அமர்ந்திருந்தோம். அப்போது எனக்கு எதிர் மேசையை கவனித்தேன். ஒருவர் தனியாக உணவுக்காக காத்திருந்தார். எனது படை வீரனை அனுப்பி அவரை எம்முடன் வந்து ஒன்றாக உணவருந்தும்படி சொன்னேன். அவரும் தனது உணவுடன் எமது வட்டத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். எல்லோரும் உண்டு முடிய அவரும் புறப்பட்டார். எனது படை வீரன் என்னிடம் சொன்னான், அந்த மனிதரை பார்ப்பதற்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டவராக தெரிகிறார். அவர் உண்ணும் போது கைகள் மிகவும் நடுங்கின என்றான். நான் குறுக்கிட்டேன், அது அல்ல உண்மை. உண்மை என்ன தெரியுமா? ஆம், நான் முன்னர் சிறையில் இருந்த போது இந்த மனிதர்தான் எனக்கு சிறை காவலராக இருந்தார். என்னை அடிக்கடி கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நான் கூக்குரலிட்டு களைத்து இறுதியில் கொஞ்சம் நீர் அருந்த கேட்பேன். இதே அந்த மனிதர் அவ்வேளை என்னிடம் வந்து நேராக என் தலைமேல் சிறுநீர் கழித்து விட்டு செல்வார். இப்போது அவர் என்னை இனம் கண்டுகொண்டார். நான் இப்போது தென்னாப்பிரிக்க அதிபராக இருப்பதால் அவருக்கு பதிலடி கொடுப்பேன் என்று நடுக்கத்துடன் எதிர்பார்த்தார். ஆனால் இது எனது பழக்கமல்ல. இப்படிப்பட்ட குணம் எனதுமல்ல. பழிக்கு பழி வாங்கும் மனநிலை ஒருபோதும் ஒரு தேசத்தையோ தனி மனிதரையோ கட்டியெழுப்பாது, அழித்துவிடும். அதே நேரம் சில விஷயங்களில் மனதின் சகிப்புத்தன்மை பெரிய சாம்ராஜ்யங்களையே உருவாக்கும் என்றார் மண்டேலா. ஆம், மனிதம் காத்துவிட்டார் மண்டேலா.